பாப்பா ட்ரெஸ் மாத்திர வீடியோ சிக்கிக்குச்சு. இதை வச்சு எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட வேண்டியதுதான். நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுறது? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். சார், உடம்புக்கு முடியலன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி சார் இருக்கு? பரவாயில்லையா? ஆர்த்தி, வீட்ல உங்க அண்ணி இருக்காங்களா? இல்ல சார், இன்னும் வரல. எதுக்கு அண்ணியே கேக்குறீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பக்கத்துல யாரும் இல்ல, சொல்லுங்க சார். உன் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பாரு. ஓகே சார், பாக்குறேன். இந்த வீடியோ இப்போ என் கையில இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டாகணும், இல்ல எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணிடுவேன், ஊரே பாக்கும். என்ன சார், நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தத வீடியோ எடுத்துட்டு என்ன நீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். தப்பா தப்பு சரியெல்லாம் எனக்கு தேவை இல்ல. எனக்கு தேவை 5 லட்சம் ரூபாய். காசு கொடுத்துட்டனா மெமரி கார்ட உன்கிட்டயே கொடுத்துடுவேன். உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். என்னன்னு நீயே முடிவெடுத்துக்கோ சார். ப்ளீஸ் சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. 5 லட்சம் கொடுத்தா திரும்பவும் பணம் கேட்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல, அதுக்கு மேல கேட்க மாட்டேன். சரி, நீ எப்ப கொடுப்ப? முதல்ல அத சொல்லு. நீ எவ்வளவு சீக்கிரம் குடுக்கறியோ அது உனக்கு தான் நல்லது. என்ன பேச்சையே காணும்? இமிடியேட்டா கேட்டா எப்படி சார் தரது? என்ன சொன்ன? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். ஒரு வாரம்லாம் தர முடியாது. உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சம் பணம் இருக்குன்னு உங்க அண்ணி அன்னைக்கு என்கிட்டயே சொன்னாங்க. அதுல இருந்து 5 லட்சம் எடுத்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு. சிம்பிள், வேலை முடிஞ்சிடும். உனக்கு 2 டேஸ் டைம் தரேன். 2 டேஸ்க்குள்ள என் கைக்கு பணம் வரல, உன்னுடைய வீடியோவை எல்லாரும் பாக்குற மாதிரி நான் செஞ்சிடுவேன். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரி சார் Yeah.